தேவகியை என்ன அனுபவித்தாள், ஒண்ணுமே இல்ல, அவ பெத்த குழந்தைக்கு பால் கூட கொடுக்கல. The initial milk, which is called colostrum, which contains the antibodies where the mother yearns to give it to the child, was also not given. பிறந்த குழந்தையை transfer பண்ணிருக்கா. ஆனா அந்த குழந்தை தன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது அந்த தாயானவள் கருவுற்றிருக்கக்கூடிய தன் குழந்தையை எப்படி அனுபவித்தாளுங்கிற அனுபவத்தை தேசிகன் 60 ஸ்லோகம் எடுக்கிறார் யாதவாபியுதயத்தில். அந்த குழந்தை இங்கிருந்து அங்கு சென்று பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் போர் செய்ததுன்னு எப்படி யசோதை கிட்ட வளர்ந்தான், யசோதை பண்ணி பண்ணி அனுபவிக்கிறா. அந்த குழந்தைக்கு தாலாட்டினா, அந்த குழந்தை தவழறது, திரும்பி புரண்டு படுக்கிறது, அம்புலி காற்றா ஊற்றா நீராட்டம் கண்டருளுகின்றான் எம்பெருமான். அத்துணை அனுபவத்தையும் கொண்டவன் யசோதையினிடத்தில் பெரியாழ்வார் அனுபவம், குலசேகராழ்வாருடைய அனுபவம், நம்மாழ்வாருடைய அனுபவம், ஒவ்வொரு அனுபவமும் தோய்ந்திருக்கு. கொறப்பட்டுண்டார் ராமர், ஐயோ நமக்கு தாய் இருந்தும் அந்த பந்தம் பிரத்யேகமா பிரத்யக்ஷமா தெளிவா தெரியலையேன்னு அந்த குறையை தீர்த்து வைத்தான் கோவிந்தன், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. ரெண்டாவது, அவருக்கு தந்தைக்கும் அவருக்கும் நல்ல பந்தம் இருக்கணும்னு ஒரு ஒரு குழந்தைக்கும் ஆசைதான். ஆனால் ராமாவதாரத்துல பாருங்க, தசரதருக்கு ராமன்னா உயிர் அப்படிங்கிறது எப்போ தெரியும், அயோத்தியா காண்டத்துல ராமர் காட்டுக்கு கிளம்பி போகும்போது தெரியும். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்றும் பிரத்யட்சமா ஒன்றும் தெரிஞ்சுடாது. ராமா அப்படின்னு சொல்லிட்டு கோசலையை பார்த்து சொல்வார், அதாவது ராமே ராமே அனுகதாசதா, என்னுடைய கண்கள் ராமன் பின்னாடியே போறதே கோசலையே, ராமன் இல்லாத போது அழற. அதில் பல திருத்தப்பனார் தாயாருக்கு அந்த குழந்தை இருக்கும்போது அந்த பிரத்யக்ஷமா அந்த அன்பு காமிக்கணும்னு தெரியாது. ஹாஸ்டல் போனோம்னா ஐயோ தனி ரூம்ல போய் உட்காந்து அழுதுவா, இந்த குழந்தைக்கு சர்வஜ்ஞனாது, அதுக்கு எப்படி தெரியும். அதனால ராமருக்கு வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, பிடிஏ, பிடிஏன்னா என்ன, பாருங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றாரு, அதனால யங்ஸ்டர்ஸ் வச்சுதான் உபன்யாசம் பண்ண போற, பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் அஃபெக்ஷன், கரெக்டா. அந்த மாதிரி அதாவது பதி பத்னிகளாவே இருப்பா அந்த காலத்துல இருக்கக்கூடிய பெரியவாள்லாம், இப்ப பப்ளிக்ல எல்லாம் வந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சுட்டு அதெல்லாம் பண்ண மாட்டா. இப்ப அதெல்லாம் காமிக்கணும், இப்படி கட்டி பிடிச்சுட்டு ரெண்டு பேரும் அவாவா ட்வீட் போடணும், நாங்க இன்னும் ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்கோம், நீங்க தப்பா நினைச்சுட்டுறாதீங்க அப்படின்னு. இவர் இந்த ரூம்லேருந்து போடுவார், அந்த அம்மா அந்த ரூம்லேருந்து போடும். அந்த மாதிரி ராமருக்கு ஒரு ஆசை, நம்ம அப்பா நம்மளை கட்டி பிடிச்சிட்டு ஒரே ஒரு இடத்துல முத்தம் கொடுக்குறார். விஸ்வாமித்திரரோட கிளம்பி போகும்போது நெத்தியில முத்தம் கொடுத்து, அங்காதங்காத் சம்பவசி ஹிருதயாத் அதிஜாயசே ஆத்மாவை புத்திரநாமாசின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சுடுறார், அவ்வளவுதான். கிருஷ்ணருக்கு என்னன்னா, அப்பாவுக்கும் நமக்கும் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். கிருஷ்ணாவதாரத்துல அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு கேட்கணுமா, ராமர் குறப்பட்டுண்டார். பிறந்த குழந்தையை வசுதேவர், அதுக்கு நிமோனியா வருமோ அது வருமோன்னு கவலைப்படாம கொற்றா மாழையில தூக்கின்னு போனார். அப்பா உழைக்கிறாருன்னா இவர் தான் உழைச்சார். அங்க போனோம்னா நந்தகோபாலன், அவர் அவருக்கு பாவம் வயலன்ஸ்னாலே என்னன்னு தெரியாது, ஏதாவது லா வந்ததுன்னா ஓகேன்னு ஒத்துன்றுவர், போய் ப்ரொட்டஸ்ட்ல எல்லாம் உட்காரவே மாட்டார், நல்லவர். அந்த நந்தகோபாலன் கூட கிருஷ்ணர் மேல எவ்வளவு பிராவண்யம், எவ்வளவு அன்பு வந்துடுத்துனா, ஆண்டாள் சொல்றா, கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், வேலை தீட்டின் இருந்தாரான் நந்தகோபான். ஏன்னர் கிருஷ்ணரை கட்டெரும்பு கடிச்சுடுத்துனா என்ன பண்றதுன்னு, கட்டெரும்பு கொள்றதுக்கு வேல், ரூல்ஸ் சரியா தெரியாது இவருக்கு, எப்படி வயலன்ஸ் எல்லாம் பண்ணணும் தெரியாது. புது ட்ரெயின் போட்டா நம்ம மக்கள்லாம் அவளுடைய ப்ரொட்டஸ்ட அந்த கண்ணாடியை உடைச்சு எப்படி காமிக்கிறா பாருங்க, தேசபக்தி. அப்படி நந்தகோபாலன் தன்னுடைய பிராவண்யத்தை காண்பித்தான். ராமாவதாரத்துல அப்பாவுக்கும் நமக்கும் பந்தம் இருந்து நம்ம பித்ருவாக்கிய பரிபாலனம் செய்திருந்தாலும் பப்ளிக்கா அது தெரியலையேன்னு குறப்பட்டுண்டார் கிருஷ்ணர். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், வசுதேவ மைக்ஷதன் கண்ணன், பிறந்த கண்ணனை பார்த்த வசுதேவர், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். சரி சார், இதெல்லாம் சொல்றீங்களே, முதல்ல கோவிந்தன் அது ஏன் கிருஷ்ணரா இருக்கணும், பிராச்சீனத்துல கோவிந்தன்னா கிருஷ்ணன் தான் அர்த்தம், கவாம் இந்திரஹா கோவிந்தஹான்னு பகவத் பாதாள் சஹஸ்ரநாம பாஷ்யத்துல எடுக்கிறார். கோவிந்தன் கண்ணன், இதுக்கு ரொம்ப வினோதமான ஒரு இடம் இருக்கு திருவாய்மொழியில. நம்மாழ்வார் என்ன பண்ணார், நம்மாழ்வாருக்கு கிருஷ்ண பக்தி ஜாஸ்தி, அதாவது ராமபக்தி இல்லைன்னு சொல்லிட முடியாது, கிருஷ்ண பக்தி ஜாஸ்தி. ஒரு இடத்துல நம்மாழ்வார் என்ன பண்றார்,
பெருமாள் ராமாவதாரத்துல அம்பு முனையில மண்ணுருண்டைய வச்சுண்டு ஒத்தி கூணுல அடிச்சாராம். யார் அந்த கூனை வச்சுருவோ பேர் என்ன? கூன் வச்சுட்டு இருந்தவோ பேர் மந்தரா. பாருங்க கரெக்டா சொல்லிட்டான் ருத்ரன், வெரி குட். அதனால அந்த மந்தரா என்பவள் கூனி என்பவள், தோன்றிய கூனியும் துடிக்கும் நெஞ்சினால் ஊன்றிய வெகுளியால் உழைக்கும் உள்ளத்தால் காந்தியரி நயனத்தால் கதிக்கும் சொல்லினால் மூன்று உலகினிற்கும் ஓர் இடுக்கண் மூட்டுவாள், கம்பருடைய கூற்று. அந்த மந்தரா வந்து அப்பப்போ கே தேசத்திலேந்து வருவோம், அந்த இதெல்லாம் இந்த சைனா பெல்ட் எல்லாம் தாண்டி போகிற இனிஷியேட்டிவ் எல்லாம் தாண்டி அப்படி கீழே பஞ்சாப் வழியாக வந்து ஹரியானாக்குள்ளே நுழைஞ்சு உத்தரப்பிரதேஷில் வந்து நம்ம கைகேயை வந்து பார்த்துட்டு போவோம். அவள் தான் அந்த காலத்தை கைகேய்க்கு நானி, சின்ன வயசுலேருந்து வளர்த்துவோம். அவள் அம்மா ரொம்ப பிஸி லேடி, அதனால் அவளால் வளர்க்க முடியல, இவகிட்ட விட்டுவிட்டா. அப்பப்போ கைகேயை குஷல பிரச்சனை விசாரிச்சுட்டு போவோம். வரும்போது இந்த குழந்தைகள்லாம் சின்ன வயசில் அந்த மண்ணுருண்டை வச்சுன்னு அடிக்கும். ஆனால் என்ன அது சின்ன குழந்தை அடித்திருந்தாலும் ஒரு வீட்டில் வேலை பார்க்கக்கூடியவா கிட்ட அபச்சாரப்படுவதுங்கிறது சாஸ்திரம் நிஷித்தம்ங்கிறது. யக்ஷ பிரஷ்னத்தில் ஒரு இடத்துல, இதே யக்ஷ பிரஷ்னத்தை நான் ஐயப்பன் பூஜா சங்கத்தில் சொல்லியிருக்கேன், ஒரு 2017 ஒரு காலகட்டத்தில் 2-3 வருடங்களுக்கு முன்பு சிறியதாக பரமாத்மா அளவிலே இருக்கக்கூடிய கொரோனா தோன்றுவதற்கு முன்னால் அக்காலத்தில் 5 நாட்கள் பூஜா சங்கத்தில் சொல்லியிருக்கேன். அதில் யுதிஷ்டிரனை பார்த்து யக்ஷன் கேட்கும் யாரெல்லாம் மதிக்கணும்னு. அப்ப பிரித்தியகான்னு ஒரு வார்த்தை போடுறாரு, வீட்டுல வேலை பார்க்கக்கூடியவாளை ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கணும், 4 நாள் பழைய போட்டுட்டு கொடுத்துட்டோமேன்னு சொல்லக்கூடாது, நம்ம சாப்பிட்றது அவளுக்கு கொடுக்கணும். அப்படி வீட்டுல வேலை பார்க்கக்கூடியவாளை மதிக்க கத்துக்கணும். சின்ன குழந்தைதான் அது, என்ன 4-5 வயசுல அந்த குழந்தை மண்ணுருண்டையில அடிச்சது, இதெல்லாம் பெருசா அவ பார்த்துருக்க வேண்டாம். ஆனா ராமரே பின்னாடி வருத்தப்படுற, அந்த மாதிரி நான் ஒருத்தர்கிட்ட அபச்சாரப்பட்டிருக்க கூடாதுன்னு. ஆனா ஆழ்வாருக்கு அப்படி இல்லை, ராமர் பர்ஃபெக்ட், அவர் ரேமண்ட் கம்ப்ளீட் மேன், அவர் அதனால அவர் தப்பே பண்ண மாட்டார். அதனால கூனியின் முதுகில் உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய், கூனியின் முதுகில் தெரித்தாய், கூனியின் முதுகில் தெரித்தாய், கூனியின் முதுகில மண்ணுருண்டையால் அடிச்சவனே அடிச்சவனேன்னு எழுதிட்டு இருக்காரு. அடுத்த வார்த்தை போமாட்டேங்கிறது மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை பார்த்து கேட்கிறார், யார் அடிச்சா? ராமன் தானே, ராகவன் தானே, ராமச்சந்திரன் தானே? இல்லை, தெரித்தாய் கோவிந்தான் விட்டார், கிருஷ்ணர் தான் அடிச்சான்னு விட்டார். என்ன சார் அடிச்சது? ராமனாச்சே. வியாக்கியாத்தா உரையாசிரியர் எழுதுறார், அவர் இல்லைன்னா நமக்கு இது புரிஞ்சிருக்காது, போம் பிழையெல்லாம் அமணன் தலையோடேன்னு வியாக்கியானம் ஈடுல.